இந்த பேட்டரிஸ்ல நீங்க சார்ஜ் பண்ணும்போது மோஸ்டா சில பேட்டரிஸ்ல இந்த பிஎம்எஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்கும். அது எத்தனை பேர் நோட் பண்ணிப்பீங்க? இப்ப மொபைல் பேட்டரியா இருக்கட்டும், இல்ல பெரிய பெரிய கார்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை கூட அந்த பிஎம்எஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து கொடுத்துருப்பாங்க. பிஎம்எஸ்னா பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது வந்து இந்த பேட்டரியோட சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் வோல்டேஜ் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நான் பிஎம்எஸ் இல்லாம ஒரு பேட்டரி நான் யூஸ் பண்றேன், இப்போ ரெண்டுல இருந்து மூணு பேட்டரிஸ் நான் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்றேன் டிஸ்சார்ஜ் பண்றேன் அப்படிங்கும்போது என்னால எல்லா பேட்டரிஸும் பெர்ஃபெக்ட்டா ஒரே வோல்டேஜ் மெயின்டைன் பண்ண முடியாது, ஒரே வோல்டேஜ்ல டிஸ்சார்ஜும் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது ஓவர் வோல்டேஜ் ஆகும், இல்ல ஓவரா டிஸ்சார்ஜ் ஆகும். இதனால பேட்டரியோட லைஃப் பாதிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த இது ஓவர் கம் பண்றதுக்காக கொண்டு வந்தா இந்த பிஎம்எஸ் அப்படின்னு லைக் இதை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பேட்டரிஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ்ல பிக்ஸ் பண்ணிட்டு இப்போ 12 வோல்ட் அப்படின்னா ஒரு 10 வோல்டேஜ் கீழே கொண்டு போகாத அளவுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கொடுக்கும். ரீசார்ஜ் சார்ஜ் பண்ணும் போது ஒரு 12.5 இந்த மாதிரி ரேஞ்ச் வரைக்கும் சார்ஜ் பண்றதுக்கு அலோவ் பண்ணும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் பண்ணிடும். நம்ம யூஸ் பண்ற பிஎம்எஸ் ஓட குவாலிட்டியை பொறுத்து இது மாறும். குவாலிட்டியான பிஎம்எஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சர்க்கிட் ப்ரொடெக்ஷன் வந்து ரொம்பவே அருமையா இருக்கும். நான் யூஸ் பண்ண இந்த கார்ட்லெஸ் ட்ரில்லையும் பாத்தீங்க அப்படின்னா பேட்டரி செட்டப் இருக்கு. இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா உள்ள ஒரு பிஎம்எஸ் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த ட்ரில் எல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி நான் சார்ஜ் பண்ணுவேன் டிசார்ஜ் பண்ணுவேன், ஹெவியா இருக்கும் யூசேஜ் அப்படிங்கிறது. இப்போ ட்ரில் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மோட்டர் இப்போ நான் யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸ் பொறுத்து மாறும். இப்போ வுட்ல எல்லாம் ட்ரில் பண்றாங்கன்னா பிரச்சனை இல்லை, இப்போ ஸ்டீல் ட்ரில் பண்ணும்போது ஹெவியான டார்க்கும் ஹெவியான பவரும் தேவைப்படும். அப்படி இருக்கும்போது சீக்கிரம் ட்ரை ஆகும். வந்துட்டு இந்த பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா அந்த பேட்டரியை கரெக்டா டிஸ்சார்ஜ் பண்றதுக்கும் திருப்பி ரீசார்ஜ் பண்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல அப்படின்னா அந்த பேட்டரியோட லைஃப் வந்து போறதுக்கு சான்சஸ் இருக்கு. மோஸ்ட்டா போறக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸா இருக்கட்டும், இல்ல மொபைல் போன்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இந்த பிஎம்எஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்களும் ஏதாவது டிஐஒய் ப்ராஜெக்ட்ஸ்ல பேட்டரிஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் நீங்களும் இந்த பிஎம்எஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் ஆன்லைன்லயே அவைலபிளா இருக்கு, ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். முன்னாடி வீடியோ மீட் பண்றேன்.